நம்ம சேனலாக பார்க்க நிறைய கொண்டு நண்பர்களே, இன்றைக்கி இருக்க சினிமா மாதிரி இல்லாமல் முன்னாடி சினிமா எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கார் அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி தான் கதை வந்து இருக்கணும். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயக்குனர் படத்தை வந்து எடுத்து முடித்த உடனேயே ஒரு பாதி படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது அப்படின்னா அந்த படத்தை படத்தொகுப்பு பண்ணி படத்தை வந்து போட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி போட்டு பார்க்கும்போது அது தயாரிப்பாளருக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்து படத்தை வந்து தொடர்ச்சியாக தொடங்குவாங்க. அதில் திரைப்பாளருக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த படத்தை அப்படியே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய கதையாக தான் திரைப்படம் வந்து இருந்துச்சு. இயக்குனர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து படம் எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி தயாரிப்பாளர் பணம் மட்டும் தான் போடுறாரே ஒழிய இயக்குனர் அவருடைய கதைப்படி அவருடைய ஸ்டைலில் தான் படத்தை வந்து எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவாச்சாரோடைய ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் இயக்குறாரு. ஸோ அந்த படத்தை பார்த்த அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படம் சரியாக வரலை, அதனால் திரும்ப நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. சிவாச்சாருக்கே, அதுவும் சிவாச்சாருடைய படத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து அன்றைக்கி வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ எந்த படம் அது, எந்த இயக்குனர் அது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இவருடைய பேரை கேட்டாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகே இவர் வந்து இப்படிப்பட்டதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து அன்னைக்கு தேர்தலில் மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருந்தவர், அதாவது ஏவிஎம் மையப்ப செட்டியார். ஸோ அவர் தயாரித்த, அதுவும் பீம்சிங் டைரக்ஷனில், 1964 வெளியான திரைப்படம் தான் பச்சை விளக்கு. ஸோ இந்த படம் பாதி ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில் இந்த படத்தை வந்து பீம்சிங் தயாரிப்பாளர்கிட்ட போட்டு காட்டியிருக்காரு. இதை பார்த்த மெய்யப்ப செட்டியார், அவருக்கு வந்து படம் வந்து திருப்தியாக இல்லை, அவருக்கு இந்த கதையில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சிவாஜி வந்து ரயில் ஓட்டுபவராக இருக்காரு, ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி கதையை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நீக்கிருங்க, அதை மாற்றி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பச்சை விளக்கு திரைப்படம் வந்து முதல் முதல்ல வேறு ஒரு கதையில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு, ஒரே சப்ஜெக்டாக இருந்தாலுமே கதை வந்து வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சொன்னதை வந்து திரும்ப மாற்றி எழுதி அதுக்கப்புறமா படத்தை வந்து மாற்றி எடுத்திருக்காங்க. அவுட்புட்டாக பார்க்கும்போது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மாற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான், அது வந்து ஒரிஜினல் ஃபிலிம் வந்து கிடையாது. ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா பச்சை விளக்கு படம் வந்து மாறி வந்திருக்கு. நான் இந்த நியூஸை கேட்டோடனேயே சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காலம் கடந்த சினிமாவுடைய வளர்ச்சி, ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையோ திரைக்கதையோ எழுதும்போது அந்த கதாபாத்திரம் யார் நடித்தா சரியாக இருக்கும், ஸோ இவருக்கான கதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இயக்குனர் வந்து கதை வந்து எழுதுவார். அப்படியே ஒரு கதை எழுதினாலும் சரி, அது வந்து தயாரிப்பாளருக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மாற்றி தான் ஆகணும். ஸோ அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரசிகரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை வெறுக்கிறீங்களா, ஸோ இதை வந்து சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ வந்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன். நன்றி.